அடையாளம் வணக்கம் டாக்டர் செல்லகிருஷ்ணா உணவு வாழ்க்கை முறை மனநிலை போன்றவைகளை பற்றி ஆலோசனை கூறும் மருத்துவர் அனைத்து வளங்களையும் பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்று ஆரோக்கியம் என்றாலே ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிறோம் எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவர்களுக்கு கூட நோய் வருகிறது வெஜிடேரியன் ஆக இருப்பவர்களுக்கு கூட நோய் வருகிறது மருந்துகளால் மட்டுமே நோய்களை சரி செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் நல வாழ்வு வெல்னஸ் இந்த நல வாழ்வில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த நலவாழ்வை வாழ்வை பின்பற்றுபவர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக வாழ முடியும் வயதாகிவிட்டது என்று ஒன்றுமே இல்லை ஆனால் இன்று பலர் தனக்கு வயதாகிவிட்டது வயதாகிவிட்டது என்று வாழ்க்கையே முடித்து கொண்டு வருகின்றார்கள் உண்மையை சொல்லப்போனால் நூறு வயதில் கூட முப்பது வயது போல் வாழ முடியும் இதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டுள்ளது நீங்கள் எல்லோருமே டிஸ்கவரி சேனல் பார்த்திருப்பீர்கள் அதில் பல மிருகங்கள் இருப்பதை பார்ப்பீர்கள் உதாரணமாக ஒரு மான் கூட்டத்தை பாருங்கள் இதில் போன வாரம் போட்ட குட்டி மான்களும் உண்டு பல வருடங்களான மான்களும் உண்டு உள்ளதிலே வயதான மான்கள் கூட உண்டு எவ்வளவுதான் மான்களுக்கு வயதாகி இருந்தாலும் அதுடைய துள்ளி குதிப்பதிலும் அது தப்பி ஓடுவதிலும் எந்த மாற்றமும் இல்லை இந்த மான் கூட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது எப்படி அவை வயது வித்தியாசம் இல்லாமல் எப்போதுமே ஒன்றுபோல் சக்தி உள்ளதாக இருக்கின்றன என்று பார்த்தால் அது வாழக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடாமல் இருக்கின்றன அது குடிக்கும் தண்ணீர் மாசுபடாமல் இருக்கின்றன அது சுவாசம் பண்ணக்கூடிய காற்று மாசுபடாமல் இருக்கின்றன அது மட்டுமல்ல அது சாப்பிடக்கூடிய உணவு அதாவது இலை தலை புல்கள் சத்துள்ளதாக இருக்கிறது அது மட்டுமல்ல அது மனதில் கோபம் குரோதம் போட்டி பொறாமை பேராசை இது எதுவுமே இல்லை ஒன்று கோபம் வந்தால் ஒன்றை ஒன்று முத்திக்கொள்ளும் குத்திக்கொள்ளும் மற்றபடி அவைகள் அவைகளுடைய வேலைகளை மட்டும் சரியாக பார்த்த வண்ணம் இருக்கின்றன இதனால் அவைகளுக்கு எப்போதுமே வயதானதென்றதே இல்லவே இல்லை அதை போலத்தான் நம் மனிதர்களை நீங்கள் பாருங்கள் ஒரு நூறு பேர் ஒரு பீச்சில் நடந்து செல்கிறார்கள் அவரை பாருங்கள் கழுத்து வலி கழுத்தில் பெல்ட் அடைந்து அவரை பாருங்கள் இடுப்பு வலி அவருக்கு பாருங்கள் முட்டி வலி அவர் நடக்க முடியாமல் ஆர்த்தரட்டிஸ் உடன் நடந்து வருகிறார் அவரை கழுத்தை பாருங்கள் அவர்களுக்கு தைராயர் உள்ளது இவர்கள் காலை மிதித்து விட்டார் என்ன சொல்கிறார் வெட்டி விடுவேன் என்று சொல்கிறார் என்ன காரணம் அவருக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதாம் அதனால் அப்படி கோபம் வருகிறதாம் இப்படி ஒருத்தரை பார்த்தால் அவர்கள் எந்த நோயில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்த வண்ணமே சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறது இதில் யாரையாவது ஓடச் சொன்னால் தடுக்கி விழுந்தாலே எலும்பு உடையக்கூடிய கண்டிஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவருடைய வாழ்க்கை முறை சரியில்லை மனநிலை சரியில்லை உணவு பழக்க முறை சரியில்லை இப்படி பல பிரச்சனைகளில் இருக்கின்றார்கள் வெல்னஸ் மூலமாக அவர்கள் உணவுகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையை வாழ்ந்தார்களானால் அவர்கள் சீரும் சிறப்பாக ஆரோக்கியத்துடன் ஏன் நூறு வயதில் முப்பது வயது போல் வாழ முடியும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஒரு பைக்கை வாங்குகிறோம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஐம்பது ஆயில் போட வேண்டும் ஒரு லிட்டர் பெட்ரோல் வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குறார்கள் ஆயிலை அதிகமாக போட்டால் புகை வருகிறது மிக அதிகமான ஆயில் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை ஆயிலே போடவில்லை என்றால் என்ஜின் சீஸ் ஆகிவிடுகிறது ஒரு சில ஆயிரங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய வண்டிக்கு இதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த உடம்புக்கு இந்த விலை மதிப்பற்ற இந்த உடலுக்கு என்ன தேவை என்பதே யாருக்குமே தெரியவில்லை எல்லோரும் ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு அதற்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள் இதுதான் சரி இதுதான் சரி இதுதான் சரி என்று வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் உண்மையில் அது தவறு எது சரி பைக்குக்கு எப்படி ஒரு லிட்டருக்கு ஐம்பது ஆயில் போட வேண்டுமோ உடலுக்கு என்ன தேவை இருபது பர்சன்ட் உணவு எண்பது பர்சன்ட் உணவு இதுதான் உடம்புக்கு தேவையான பர்சன்டேஜ் இதை சரியான முறையில் உணவாக அருந்தினால் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ அசிடிக் என்றால் என்ன ஆல்கலினா என்ன நாம் சாப்பிடக்கூடிய சாதம் இட்லி தோசை பூரி பரோட்டா சோலா பூரி பொருட்கள் சேர்ந்த எல்லா உணவுகளும் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் அனைத்து மாமிச உணவுகளும் அசிடிக் உணவுகள் இதை நாம் சாப்பிட வேண்டியது எவ்வளவு இருபது பர்சன்ட் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆல்கலின் உணவுகள் என்றால் என்ன எண்பது பர்சன்ட் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு இது பழங்கள் காய்கறிகள் நட்ஸ் வகைகள் இவைகள்தான் அல்கலின் உணவுகள் என்று சொல்லக்கூடிய இவைகளை எண்பது பர்சன்ட் எடுக்க வேண்டும் இதை நாம் சரிவர எடுத்து வந்தாலே உடம்பு மிக ஆரோக்கியமாக இருக்கும் நாம் நூறு வயதில் கூட முப்பது வயது போல் இருக்க முடியும் வெல்னஸ் என்று சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் இறைவன் ஒவ்வொருவர் மனிதருக்குள்ளும் ஒரு சிறந்த மருத்துவரை வைத்துள்ளார் ஒரு சிறந்த மருத்துவமனையும் உள்ளேயே இருக்கிறது அதேபோல் எந்த ஒரு உடலில் வரக்கூடிய நோயாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அனைத்து ஆற்றலையுமே ஒவ்வொருவருடைய உடம்புக்குள்ளும் இறைவன் வைத்துள்ளான் பல பேர் மருந்துகளால் மட்டுமே நோய்களை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள் ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடலுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதற்கு தேவையான சத்து பொருட்களை கொடுத்தால் போதும் அதுவே அனைத்தையும் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சாதனமாக ஒவ்வொருடைய உடம்பும் செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள் எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் வந்தார் அவருக்கு ஆஸ்மா அலர்ஜி வீசிங் போன்ற பிரச்சனைகள் இருந்தது இவைகளுக்கு நோனி பழச்சாறு சாப்பிடலாமா என்று என்னிடம் கேட்டார் நன்றாக சாப்பிடலாம் குறைந்தது ஆறு மாத காலங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னேன் மூன்று மாதத்தில் அவர் திரும்பி வந்தார் என்ன என்று கேட்டேன் மிக மகிழ்ச்சியுடன் இருந்தார் முகத்தில் ஒரு அப்படி ஒரு மலர்ச்சி இருந்தது அவர் சொன்னார் நான் முப்பது வருட காலமாக சாதாரண தண்ணீர் குடிக்க முடியாது சுடவைத்த தண்ணீர் மட்டும் சாப்பிட முடியும் நான் ஒரு முறை காசிக்கு செல்லும்போது கூட கொஞ்ச தூரம் போன பின்பு கொண்டு போன சுடுதண்ணி காலியாகிவிட்டது திருப்பி தண்ணி வேண்டும் ஆனால் தண்ணி கிடைக்கவில்லை எனவே ஐந்து டீயை வாங்கி தண்ணிக்கு பதிலாக குடிப்பேன் இப்படியே நான் காசி போய் வந்தேன் அப்படி என்று அவருடைய பிரச்சனைகளை எனக்கு சொன்னார் அது மட்டுமல்ல நான் முப்பது வருடங்களாக ஒரு மோரோ தயிரோ அல்லது ஒரு மோர் குழம்போ சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதையாவது சாப்பிட்டால் உடனே எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறது டாக்டரிடம் செல்ல வேண்டியது இருக்கிறது ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் செலவாகிறது என்று கூறினார் ஆனால் இந்த நோனி பழச்சாறை மூன்று மாதம் நான் சாப்பிட்ட பின்பு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சாதாரண தண்ணி குடித்தால் கூட என் உடம்புக்கு ஒத்துக்கொள்கிறது என் உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளது நான் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் எனக்கே என்னுடைய உடம்பை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கு என்று கூறினார் அதே போல் ஒரு பெண்மணி வயது எழுபது படுத்த படுக்கையாக இருந்தார் ஹார்ட்லே ப்ராப்ளம் கிட்னியிலே ப்ராப்ளம் கால் வீங்கியிருந்தது மலச்சிக்கல் இப்படி பல பிரச்சனைகள் ஒபிசிட்டி உடம்பு குண்டாக வேற இருந்தது ஒரு வருடமாக படுத்த படுக்கையாக இருந்தார் அவரிடம் நான் சென்றேன் என்னை கூட்டி சென்றார்கள் வீட்டிலே போய் பார்த்தேன் நீங்கள் ஒரு முப்பது நாட்களில் எந்திரித்து உட்காரலாம் என்று நான் கூறினேன் அவர்கள் சிரித்தார்கள் இது எத்தனையோ பெரிய எல்லாம் பார்த்து விட்டோம் என்ன நீங்கள் விளையாட்டாக சொல்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை இல்லை உறுதியாக நீங்கள் மிக ஆரோக்கியமாக மாற முடியும் நான் சொல்லக்கூடிய உணவு முறையையும் அதே நேரத்தில் இந்த பழச்சாரையும் சாப்பிடுங்கள் நீங்கள் மிக ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று நான் கூறினேன் அவர்கள் அதை அப்படியே கடைபிடித்தார்கள் பதினைந்தே நாட்களில் எனக்கு ஃபோன் செய்தார்கள் என்ன என்று கேட்டேன் நான் இப்போது இருக்கிறேன் அப்படி என்றார்கள் முப்பதாவது நாள் ஃபோன் பண்ணினேன் நான் எந்திரித்து நிற்கிறேன் என்றார்கள் அறுபதாவது நாள் ஃபோன் பண்ணார்கள் நான் முதல் முதலாக பாத்ரூமில் குளித்தேன் முதல் முறையாக டாய்லெட்டுக்கு சென்று வந்தேன் என்று கூறினார்கள் மேலும் ஒரு பெண்மணி போன மாதம் வந்தார்கள் எனக்கு இருபது வருடமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஐந்து ஐந்து நாட்கள் பிரச்சனை எனக்கு வந்து வண்ணமே இருக்கும் தாங்க முடியாத வழி இருக்கும் இதையெல்லாம் தகித்து கொண்டே இருந்தேன் பெண்கள் என்றால் இப்படித்தான் வேதனைப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் உங்கள் நோனி பழச்சாறை ஒரே மாதம் நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்டேன் ஒரு மாதத்திலேயே அப்போதுதான் என் உடம்பு எவ்வளவு அற்புதமாக இருந்தது என் கர்ப்பப்பை எவ்வளவு ஆரோக்கியமாக மாறியது என்பது என்னால் உணர்ந்த முடி உணர முடியது என்று கூறினார்கள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இதுபோல் பல பெண்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு இது மிக உதவியாக ஆரோக்கியமாக இருப்பதுக்கு இது மிக உதவியாக இருக்கிறது என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார் அவர் தொண்ணூற்றி ஏழு கிலோ இருந்தார் சக்கரை நோய் வந்துவிட்டது நான் என் நான் கூறினேன் உங்களுடைய உடல் வெயிட்டை குறையுங்கள் உங்களுடைய சக்கரை நோய் சரியாகிவிடும் என்று கூறினேன் உண்மையா என்று கேட்டார் என்ன செய்ய வேண்டும் என்றார் நான் சொன்னேன் இதே மாதிரி காய்கறி உணவுகள் பழவைகளை சாப்பிடுங்கள் அதே நேரத்தில் நோனி பழச்சாறை சாப்பிடுங்கள் என்று கூறினேன் இதை அவர் கடைப்பிடித்தார் ஒரு மாதத்தில் பதினைந்து கிலோ வெயிட்டு குறைத்தார் எழுபது நாட்களில் இருபத்தி ஐந்து கிலோ வெயிட்டை குறைத்தார் மிக அழகாக இருந்தார் பல பேர் அவரை பார்த்து மாற ஆரம்பித்தார்கள் அவருக்கே அவருடைய உடலை பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமாக இருந்தது எனக்கும் அவர் சொல்லக்கூடிய ஏனென்றால் நான் சொல்வதை நூறு பர்சன்ட் அவர் கடைபிடித்தார் நோனி ஜூஸை ஒவ்வொரு நாளும் தவறாமல் அருந்தினார் இதன் மூலமாக ரொம்ப ஆரோக்கியமாகவும் அவர் சர்க்கரை நோயிலிருந்து கூட விடுபட்டிருந்தார் மிக ஆச்சரியமான அதே நேரத்தில் எழுபது நாட்களில் இருபத்தைந்து கிலோ குறைந்து ரொம்ப அற்புதமாக காட்சியளித்தார் நோனி குடும்பத்திற்கு நான் வருவதற்கு முன்பு என்னுடைய பொருளாதார நிலை மிக மோசமாக இருந்தது ஆனால் நோனி குடும்பத்துக்கு வந்த பின்பு என்னுடைய பொருளாதார நிலை நல்ல உயர்வாக உள்ளது மிக ஆரோக்கியமாக வேற இருக்கின்றோம் பொருளாதார ஆரோக்கியத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிறோம் என்னுடைய குடும்பமும் மிக மகிழ்ச்சியுடன் இருக்கிறது இந்த நோனி குடும்பத்தில் வந்த பின்பு பல பயிற்சிகளை எனக்கு கிடைத்தது இந்த பயிற்சிகள் மூலமாக எனக்கு கிடைத்த பல அற்புதமான விஷயங்களை நான் பல மக்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறேன் அதில் சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் எண்ணங்களை மாற்றினால் சாதாரண மனிதர்கள் கூட ஆகலாம் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் கூட ஆரோக்கியமானவர்களாக மாறலாம் எண்ணங்களை மாற்றுவதன் மூலமாக உதாரணமாக ஒருவர் இறைவனிடம் சென்று இறைவா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது எனக்கு எங்கள் தாத்தாவுக்கு வந்த மாதிரி கேன்சர் வரக்கூடாது அப்படி என்று அவர் அழைத்தாரானால் இறைவரிடம் கேட்டாரானால் அவருக்கு அதுதான் வருகிறது என்ன காரணம் எதை வேண்டாம் என்று சொல்கிறாரோ அந்த எண்ணம்தான் அவருக்கு கிடைக்கிறது அப்போ எப்படி எண்ண வேண்டும் இறைவா நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் எண்ணங்களை மாற்றுவதன் மூலமாக இறைவனால் கூட நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கொடுக்குறார் அப்போ எதை கேட்கிறீர்கள் ஹேன்சர் என்றவுடன் இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேன்சரை கனெக்ட் பண்ணி விடுகிறது அதனால் உங்களுக்கு வந்து விடுகிறது புற்றுநோய் அதே போல் பல பேர் கடனே வாங்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அந்த கடன் என்ற ஒரு எனர்ஜியை இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவர்கள் ஈர்க்கிறார்கள் அதனால் என்ன ஆகிறது எது வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு வருகிறது எனவே அவர்கள் எப்படி நினைக்க வேண்டும் இறைவா நான் நல்ல செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இப்படி பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது கீழே விழுந்து போ விழுந்து விட போகிறாய் என்று அம்மா சொல்கிறார் கீழே விழுந்து விடுகிறார் வலுக்கி விட போகிறாய் வலுக்கி விடுகிறார் உடைய போகிறது உடைய போகிறது எதை அவர்கள் நினைக்கிறார்களோ அது சரிவர நடக்க நடைபெறுகிறது அப்படி என்றால் இதை எப்படி சொல்வது கவனமாக செல் கவனமாக பிடி கவனமாக நட என்று சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் கவனம் என்ற அந்த சக்தியை உங்களுக்கு ஈர்த்து கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய எண்ண அலைகள் மிக கவனமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த பயிற்சி சாதாரண மனிதர்களோடு இதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது இருக்கக்கூடிய பல புதைந்திருக்கக்கூடிய பல சக்திகள் அவளை அவர்களை அறியாமல் வெளியே வந்து விடுகிறது இதன் மூலமாகத்தான் பல பேர் ஆரோக்கியமாகவும் செல்வ வளத்துடனும் இருப்பதற்கு இந்த நோனி குடும்ப பயிற்சிகள் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த பயிற்சிகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய நம்முடைய தலைவர் பேராசிரியர் டாக்டர் சார் பீட்டர் அவர்களை நான் வணங்குகிறேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ நன்றி வணக்கம்